ஒழுங்கற்ற மாதவிட நீர் தட்டி கர்ப்பப்பை கட்டிகளுக்கான நிரந்தர தீர்வு எத்னிக் ஹெல்த் கேர் பூமா ஃபேஸ் மாஸ்க் ஷாப் ஆன்லைன் அட் பூமா.இன் இவங்க என்னமோ ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரியும் மத்தவங்க எல்லாரும் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போற மாதிரியும் இருக்கு. இது பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா இதை யாருமே கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. அவங்கள பத்தி இவ்வளவு அசிங்கமா ஒரு வார்த்தைங்கள வந்து நிறைய வார்த்தைங்களை எடுத்து பேசுறது அது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் தெரியுமா? அவங்க இப்ப ஒரு கல்யாணம் பண்ணட்டும், இதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணட்டும், எத்தனை கல்யாணம் வேணா பண்ணட்டும்ங்க, அது அவங்க அவங்க பர்சனல். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்காக இவங்க எல்லாம் வந்து கல்ச்சர் பத்தி பேசவே கூடாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா அவங்களே ரொம்ப தப்பான பர்சனா இருக்கும்போது அவங்க எப்படி கல்ச்சர் பத்தி பேசுவாங்க, தமிழ் கல்ச்சர் பத்தி? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பெண் குழந்தைய வச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெற்ற தாயை பத்தி ஒரு ஆம்பளை பேசுறாரு, ஒரு பொம்பளை பேசுறாங்க அப்படிங்கும் போது அது எப்படி அந்த பொண்ணுங்களுக்கு பாதிப்பா இருக்கும்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அக்கான்னு சொல்றாரு, அப்ப அவங்க அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தா இப்படிதான் போய் பேசுவாரா? லைவ் போயிட்டு இருக்கு, அந்த கேர்ள் இவங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, இவர் வந்து அவர் ரியாக்ஷன் பாக்கணும் சிரிச்சிட்டு இருக்காருங்க. அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி கூட இவர் பொறக்கலையா? கிஸ் பண்ணாரு, கிஸ் பண்ணாங்க, குழந்தைங்க முன்னாடி கிஸ் பண்ணாங்க, குழந்தைங்க முன்னாடி அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, ஐயோ இதெல்லாம் பேசுற பேச்சாங்க. பிஹைண்ட் திஸ் இந்த கான்வர்சேஷன்ல என் கூட ஆக்ட்ரஸ் பிரியங்கா ரூத் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ எஸ், ஆமா, ஆக்சுவலா என்னன்னா அடுத்தவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் வந்து அது அவங்களோட இருக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இவங்க என்னமோ ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரியும் மத்தவங்க எல்லாரும் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போற மாதிரியும் இருக்கு. இது பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா இதை யாருமே கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. சி, அவங்க மேரேஜ் பண்றாங்க பண்ணல இது எல்லாமே வந்துட்டு அவங்க அவங்களோட விருப்பங்க, கரெக்டுங்களா? அதை யாருமே வந்துட்டு போய் இது இப்படி பண்றது கரெக்டா, அப்படி பண்றது கரெக்டு, இப்படிதான் நீங்க இருக்கணும், இப்படிதான் நீங்க இருக்கணும்னு யாரும் யாரோட லைஃபையும் வந்து ரூல் பண்ண முடியாது. அப்படி பண்ணவும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பப்ளிக்கா ஒரு பொண்ணை வந்து அது ஒரு செலிபிரிட்டி, அவங்க அவங்களை பத்தி இவ்வளவு அசிங்கமா ஒரு வார்த்தைங்களை வந்து நிறைய வார்த்தைங்களை எடுத்து பேசுறது அது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் தெரியுமா? அது யாருமே நானே இப்ப வந்து கேட்க கூட இதுல வந்து யாருமே இன்வால்வ் ஆகிறதுக்கு ஏன் வருது இல்லை அப்படின்னா, எல்லாருமே வந்து நம்ம பப்ளிசிட்டின்னு நினைச்சுப்பாங்களோ, பேசிடுவாங்களோ, நம்மளும் வந்து இதுல இன்வால்வ் ஆகுறதுனால அப்படி இது நினைச்சிட போறாங்களோன்னா யாருமே கேட்கறது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் நானே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லுங்க, ஒரு பொண்ணை வந்து சி அவங்க கல்யாணம் பண்ணது கரெக்டா தப்பா அதை பத்தி யாரும் பேசுறதுக்கு யாருக்குமே வந்துட்டு இது கிடையவே கிடையாது, உரிமையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க இப்ப ஒரு கல்யாணம் பண்ணட்டும், இதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணட்டும், எத்தனை கல்யாணம் வேணா பண்ணட்டும்ங்க, அது அவங்க அவங்க பர்சனல். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்காக இவங்க எல்லாம் வந்து கல்ச்சர் பத்தி பேசவே கூடாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா அவங்களே ரொம்ப தப்பான பர்சனா இருக்கும்போது அவங்க எப்படி கல்ச்சர் பத்தி பேசுவாங்க, தமிழ் கல்ச்சர் பத்தி? ஒரு சிங்கிள் உமன் வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைங்களை பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா அவங்களுக்கு? சொல்லுங்க, அவங்க இவ்வளவு ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைங்களை வளர்த்து இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் இப்ப பேசுறவங்க எல்லாம் போய் நின்னாங்களா? எவ்வளவு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, நம்மளும் பாத்துட்டுதான் இருந்தோம். அப்ப யாருமே போய் பேசாதவங்க இன்னைக்கு மட்டும் அவங்கவுங்க பப்ளிசிட்டிக்காக அவங்கவுங்க வந்து பேசுறது எவ்வளவு தப்பு? அதுவும் ஒரு தேர்ட் பர்சன், அதாவது ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாரும் இந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தா நாளைக்கு நம்மளே அப்படிதான் பேசுவாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு வந்து அது நாளைக்கு எனக்கும் வரலாம், ஏன்னா நான் இப்பதான் நான் வந்து நடிச்சுட்டு வரேன், நாளைக்கு என்னையும் கமெண்ட் பண்ணுவாங்க, என்கிட்டயும் என்னையும் பேசுவாங்க. இல்ல, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப எவிடென்டா இருக்கும். மக்கள் எல்லாருமே நிஜமாவே ஒரு ஆனஸ்டான ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஆனஸ்டான ஒரு பிளஸ்ஸிங்கு எல்லாமே வந்து ரொம்ப ஆனஸ்டா இருந்துச்சு. பட் எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீகலா இந்த கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா மிஸ்டர் பீட்டர் பால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமானவர், அவர் வந்துட்டு அவங்களுடைய முதல் மனைவி கிட்ட சரியா விவாகரத்து வாங்காம அவர் எப்படி இன்னொரு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கறது. ஏங்க, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, எனக்கும் உரிமை கிடையாது, அதான் சொல்றேன் நானு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டோம், எல்லாமே ஓகேதான், சரிங்களா? இன்னொன்னு, அதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. வனிதா வந்து அந்த விஷயத்துக்கும் இங்க பாருங்க, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, நான் மெச்சூர்டான ஒரு பர்சன், எனக்கு வந்து நான் இவ்வளவு அடிபட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்கல்ல, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. அது அவங்க பர்சனல் லைஃப், உங்களால முடிஞ்சா அதை அக்செப்ட் பண்ணுங்க, முடியலையா ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு அதை பாக்காதீங்க, அவ்வளவுதான். நீங்க யாரு அதுல கமெண்ட் பண்ணிட்டு, நீங்க யாரு அவங்க லைஃப்குள்ள போயிட்டு இதை பண்ணு இதை பண்ணாதன்னு சொல்றதுக்கு, இவங்க யாரு? குழந்தை அவங்க குழந்தையா அவங்களுக்கு அக்கறையா வளர்த்துக்காத தெரியாத ஒரு தாய் வந்து இருப்பாங்களா?
சொல்லுங்க, பெத்த அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு? இவங்கதான் வந்து குழந்தையில இருந்து அவங்களை பாத்துக்கிட்டாங்களா, இல்ல இவங்க வந்து காசு கொடுத்து இப்படி எல்லாம் இருமா அப்படி எல்லாம் இருமா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்குதான் தெரியும். ரெண்டு பெண் குழந்தைங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பெண் குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெத்த தாயை பத்தி ஒரு யூடியூப் ஓபன் பண்ணாலே அசிங்க சிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில ஒரு பர்சன் பேசுறாங்க, இன்னொரு பர்சன் பேசுறாங்க, ஒரு 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 ஆம்பளை பேசுறாரு, ஒரு பொம்பளை பேசுறாங்க அப்படிங்கும் போது அது எப்படி அந்த பொண்ணுங்களுக்கு பாதிப்பா இருக்கும்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது சிங்கிளா ஒரு உமனா இருந்து ரெண்டு குழந்தைங்களை வளர்க்கும் போதுதான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். நம்ம அம்மா பத்தி நம்ம நம்ம வந்து நம்ம அம்மாவை பத்தி நம்ம ஒரு இதுல தப்பா பேசினா நம்ம சும்மா இருப்போமா? அதுக்கு குழந்தைங்க அதுங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும். அடுத்தவங்க பர்சனல் பத்தி பேசும்போது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசணுங்க. இவங்க அவங்க வைஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் இது பண்ணாங்கன்னா அவங்க லீகலா என்ன நடக்கணுமோ அதை பாத்துப்பாங்க, ஓகேங்களா? அவங்க ஆல்ரெடி 4 இயர்ஸ், அவங்க சொல்றாங்க 4 இயர்ஸ் பிரிஞ்சிருந்தாங்க, சரி ஓகே 4 இயர்ஸ் பிரிஞ்சிருந்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் எங்க இருந்தன்னு தெரியாது, எப்ப எதுவுமே தெரியாது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க போய் லீகலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல? அது அவங்களோட பர்சனல், அது அவங்க டீல் பண்ணிப்பாங்க. போறவங்க வர்றவங்க உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கோ அவங்கள பத்தி பேசுறதுக்கோ யாருக்குமே தகுதி கிடையாது, அது பேசவும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணை பத்தி எப்படி கெட்ட கெட்ட வார்த்தை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அங்கேயே பயப்படுறாங்க. இன்னைக்கு நான் பார்த்தேன் அந்த பிரஸ் மீட் பார்த்தேன், ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்களே பயப்படுறாங்க, அவரே பயப்படுறாங்க, பெரிய அதிகாரிகளே பயப்படுறாங்க, எங்களை பத்தி கமெண்ட் பண்ணி அந்த பொண்ணு பேசிடுமோன்னு சொல்லி பயப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா ஒரு பொண்ணை பத்தி இப்படிதான் எல்லாரும் அசிங்க அசிங்கமா பேசுவாங்க? இதே ஒரு பையன் பேசினாலும் இப்படிதான் இருப்பாங்களா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுங்க. இது சட்டப்பூர்வமா அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரியல, அதுக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து நீங்க வந்து லீகலா வந்து ஒரு கோர்ட்ல வந்து நீங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க. இப்ப இந்த குவாரண்டைன் டைம்ல வந்துட்டு யாரும் போய் டிவோர்ஸ் அவங்க கிளியரா அதுக்கும் வந்து பதில் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லணும்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது, புரியுதா அவங்களுக்கு? அது அவங்க பர்சனல், அதையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு லேடி வந்து கல்ச்சர் பத்தி பேசிட்டு இவங்களை பத்தி அசிங்க அசிங்கமா தப்பா பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பர்சன், ஒரு ஆம்பளை, ஒரு ஒரு டென்ஸ் வந்து ஒரு பொண்ணை பத்தி பேசுறது எவ்வளவு தப்பு? அதுவும் சேம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, ப்ரொடியூசர் அவரு, அவர் எவ்வளவு அவர் எவ்வளவு ஒரு மரியாதை இருந்தது அவர் மேல, நிறைய படங்கள் அவர் பண்ணணும், அவரே ஒரு பெண் பத்தி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாத்துக்கும் அடுத்தவங்களோட லைஃப் என்ன என்டர்டைன்மெண்டாங்க? வெளியில இருந்து பாக்குற மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியரா புரியுதுங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்றது புரியுது. ஓகே, இந்த புரியாம இந்த அதாவது இந்த லேடி எல்லாம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க பேரை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்கள நான் பெரிய ஆளாக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப லோக்கலா அந்த மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சு மனிதாவும் பேசியிருக்கவே அவங்களுக்கு பதிலே சொல்லிட கூடாது, எனக்கு தெரிஞ்சு நான்லாம் சொல்றேனே இக்னோர் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். பட் ரொம்ப தப்பா பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்களோட வியூவர்ஸ் வந்து அதிகமாகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பொண்ணை பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறது, ஒருத்தவங்க ஃபேம் வரணும் அப்படிங்கறதுக்காக உட்காந்து இது தப்பா அது கரெக்டுன்னு பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க இவ்வளோ பேச்சு பேசுறீங்க எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு கல்யாணம் பண்ணது ஒரு தப்பா, அவங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் தேடிக்கிட்டது தப்பா, அது இல்லீகலோ லீகலோ அது அவங்க பர்சனலா அவங்க பாத்துக்க போறாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு, அவருக்குமே பெரிய பசங்க இருக்காங்க, அது அவங்க பர்சனல். நீங்க யார் இதுல எல்லாம் உட்காந்து நாங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அக்கான்னு சொல்றாரு? அப்ப அவங்க அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா இதான் போய் பேசுவாரா? இவர் போய் பார்த்தாரா அவங்க பர்சனல் லைஃப்ல என்னென்ன நடக்குதுன்னு? அவர் மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்ததுங்க இந்த விஷயத்துல வந்துட்டு. ஒரு விஷயம் நான் பாக்குறேன், ஒரு ஒரு சேனல்ல வந்து லைவ் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? அந்த கேர்ளும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க, ஓகே லைவ் போயிட்டு இருக்கு. அந்த கேர்ள் இவங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, இவர் வந்து அவர் ரியாக்ஷன் பாக்கணும், சிரிச்சிட்டு இருக்காருங்க. அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி கூட இவர் பிறக்கலையா? எலிசபெத் மேம் இருக்காங்களே, அவங்க வந்து இவங்களை எல்லாம் சப்போர்ட் கூப்பிட்டாங்களா? சொல்லுங்க, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்க வந்து கூப்பிட்டாங்களா? பட் அவங்க வந்து மீடியா கிட்ட வந்து பேசினாங்க இல்லையா? சோ மீடியா கிட்ட கேட்டாங்க, அதனால மீடியா வந்து போய் இன்டர்வியூ பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, அது நான் 100% ஓகே. மீடியா கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்தது எல்லாத்துக்குமே பப்ளிக்கா போகணும்னு வந்து அவங்க ஹெல்ப் கேட்டதுல தப்பே கிடையாது, அது நீங்களும் பண்ணீங்க, நம்மளும் சப்போர்ட் பண்ணோம், மீடியா சப்போர்ட் பண்ணீங்க. சோ இத்தனை நாள் தெரியாத விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது, ஓகேவா? அவர் மேரிட் பர்சன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுது, ஓகே. இவங்க வந்து போயிட்டு இந்த லேடி கிட்டயோ இல்ல மத்த கேர்ள் கிட்டயோ நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க, எனக்காக போராடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? இல்ல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது வந்து அவங்க பேசினாங்களா? இல்ல இல்ல,
அவங்க பர்சனல் லைஃப் அவங்க கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு உட்காந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறது? தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணுங்க. இந்த மாதிரி எல்லா லேடிஸையும் இந்த மாதிரி பேச விட்டுட்டே இருந்தா, எல்லாரும் இப்படி அசிங்கசமா பேசிக்கிட்டே இருந்தா யாருமே பயமே இல்லாம போயிடும். ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு இவ்வளவு அசிங்கமா பேசுதுன்னா ரொம்ப பயமே இல்லாம போயிடுது. கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். கிஸ் பண்ணாரு, கிஸ் பண்ணாங்க, குழந்தைங்க முன்னாடி கிஸ் பண்ணாங்க, குழந்தைங்க முன்னாடி அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, ஐயோ இதெல்லாம் பேசுற பேச்சாங்க. குழந்தைங்க முன்னாடி கிஸ் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு இப்ப நார்மலா கார்ட்டூன் சேனல்ஸ்லயே வந்துட்டு நார்மலா கிஸ் பண்ற எந்த கிஸ்ஸுக்கு எந்த மாதிரி மீனிங் இருக்கும்னு குழந்தைங்களுக்கு தெரியுங்க. தெரியலாட்டியும் தெரியணுங்க. தெரிஞ்சாதான் வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல வாழ முடியும். ஏன்னா எது குட் டச் எது பேட் டச்னு ஒரு குழந்தைங்களுக்கு தெரியணும். அவங்க கிஸ் பண்ண என்னங்க தப்பு? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்பா, இது வந்து அம்மா. அம்மாவும் அப்பாவும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, அதுல தப்பு இல்லைன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். நீங்க வந்து யாரும் போய் குழந்தை முன்னாடி கிஸ் பண்ணக்கூடாது பண்ணுங்க சொல்றதுக்கு யாருமே ரைட்ஸ் கிடையாது. அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். எனிவே, தேங்க்யூ. சாத்தான்குளம் இன்சிடென்ட்டை ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக பிஹைண்ட்வுட்ஸ் ஏர் நாங்கள் கருதுறோம். அதனால தான் தொடர்ந்து 20 நாட்கள் அதை பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டு வரோம். அதுக்கு முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த இஷ்யூவில் ஃபர்தராக ட்ராக் பண்ணி பிஹைண்ட்வுட்ஸ் ஏரில் இன்னும் அப்டேட்ஸ் வரதான் போகுது. அந்த அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா பிஹைண்ட்வுட்ஸ் ஏரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீர்கட்டி கர்ப்பப்பை கட்டிகளுக்கான நிரந்தர தீர்வு எத்னிக் ஹெல்த் கேர் பூமா ஃபேஸ் மாஸ்க் ஷாப் ஆன்லைன் @ pooma.in.